வெள்ள செருப்பு கூட, வெள்ள திரிப்பு, வெள்ள செருப்பு, வெள்ள வெட்டி வெள்ள சட்டை வந்து வெள்ள கடுக்கன், வெள்ள கடுக்கனா, வெள்ள வெட்டி சட்டை வந்து எப்பவும் போடுறதா, இப்பவும் இல்ல எப்பவும் போடுறதா, அண்ணா பிறந்ததுல இருந்தே வெள்ள வெட்டி வச்சிருந்தா போட்டாரு, பிறந்தல தம்பி, தம்பியே வந்து ஒரு மாதிரி சொல்லுவாரு. சரி ஓகே அண்ணே சொல்லுங்க. என்னாச்சுதான் அண்ணே இதில் டான்ஸ் பண்ணி விட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மறந்துட்டேன் எனக்கு என்ன வாழ்க்கைடாங்கிற பாட்டுக்கு ஆளாடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாட்டு மறந்துட்டா சரி சரிகமா இந்த இந்த கம்பெனிலேருந்து கூப்பிட்டு என்ன என்ன பாட வச்சாங்க சரி டான்ஸ் சரிக்கமா இதுலேருந்து டான்ஸ் பண்ண வச்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் காட்டில் கிடந்து பெண்ணோட லெட்டர் படித்தவனை கொண்டு இங்கே வாங்க உங்களுக்கு கொஞ்சம் சில்க் சட்டெல்லாம் போட்டு ஏதோ சன்னிலியன் கூட இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். இல்லைங்க ஏதோ ஒரு படம் பண்ணுறீங்களே அப்படிலாம் இல்லை அந்த வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நேரம் எனக்கு ஆட தெரியாது பாட தெரியாது ஏன்னா வாய் மட்டும்தான் உண்டு. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டான்ஸ்லாம் பண்ணி நம்ம ரச்சின் தம்பி கூட கொஞ்சம் உட்காந்து டான்ஸ் பண்ண வச்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு என்ன பேசுன்னு தெரியல எனக்கு. ஆனால் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களாண்ணே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ரீச் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய லைம்லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாராக வருவீங்க அப்படின்னு நினச்சி பார்த்தேன். நான் ஸ்டாராக ஒன்றும் நினச்சே பார்க்கல. நான் சாதாரணமாக தான் வீடியோ போட்டேன் இந்த டிக்டாக். அதுக்கப்புறம் டிக்டாக் போனக்கப்புறம் ரொம்ப மனசு கஷ்டம் அடைஞ்சி ரொம்ப ரொம்ப டிக்டாக்கை வந்து மற்றவங்க இல்லை டிக்டாக் போனது நான் அவ்வளோ திட்டு திட்டுறாங்களே எப்படி நீ சமாளிக்கிறீங்க லைஃப்பில்? திட்டுறவங்க திட்டுட்டு பேசுறவங்க பேசிட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி துப்புன்னா காதில் விட்ட மாதிரி இல்லை ஏதோ கையில் என்னன்னா என்ன திட்டணும் ஏசும் துப்புனா ஒரு ரூம் போடுங்க நான் வந்துடுறேன் காரி துப்புங்க துப்பிட்டு வலிச்சு விட்டு போயிட்டே இருக்கேன். இதுக்காக தான் யூடியூப் மக்களே பார்த்துக்கோங்க ஜிபி முத்தை துப்ப வேண்டும் திட்ட வேண்டும் என்றால் ரூம் போடுங்க என்று உங்கள் முன் பகிரங்கமாக எந்தெந்த மாவட்டத்துல ரூம் போடுங்க வந்துடுறேன் வந்து ஒரு ஒரு நேரம் வந்துடுறேன் நல்ல துப்புங்க நல்ல சாத்துங்க அப்படி தொடச்சு விட்டு போயிட்டே இருப்பேன் ஏன் பாலிசு அதான். என்ன அதெல்லாம் ஒண்ணும் பாக்கல கொடுங்க.